வணக்கம் நண்பர்களே, இன்றைய குறிப்பில் குடிப்பழக்கத்தை நிறுத்துறதுக்கான ஒரு சூப்பரான மருந்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து நிறையவே ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். குடிப்பழக்கத்தை நிறுத்துறதுக்கான நிறைய மருந்துகளை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம், அது உங்களுக்கு பயன்பெற்றிருக்கலாம். ஸோ சில பேருக்கு வந்து பயன்பெறாமல் இருந்திருக்கலாம். ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற முக்கியமான குறிப்புகளை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடிப்பழக்கத்தை வந்து சுத்தமாகவே ஸ்டாப் பண்ணிடலாம். குடிப்பழக்கத்தினால உங்களுக்கும் கேடு, உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கும் கேடு. அதாவது உங்களுடைய வாழ்க்கையை இழக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து இந்த குடிப்பழக்கம் உங்களை தள்ளுது. ஸோ அதனால் அந்த குடிப்பழக்கத்துலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் சொல்லக்கூடிய அந்த பயனுள்ள தகவலை நீங்களும் பாருங்கள். உங்களுடைய நண்பர்கள் வந்து குடிப்பழக்கத்தினால ரொம்பவே அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோக்களை வந்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி என்னென்ன குறிப்புகள்ன்ற பார்த்துடலாம். ஸோ நெல்லிக்காய் பொடி, நெல்லிக்காய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் பொடி வந்து குடிப்பழக்கத்தை நிறுத்துறதுக்கு ரொம்பவே அருமருந்துன்னு சொல்லலாம். இது கூடவே இன்னும் ஒரு சில பொருட்களை வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வில்வ பொடி, வில்வ இலைகளினுடைய பொடி. அதாவது வில்வ இலைகளை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நல்லா காய வச்சு இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த வில்வ இலை பொடிகள், அதே மாதிரி நெல்லிக்காய் பொடிகள், இன்னும் ஒரு சில பொடிகள் வந்து நாட்டு மருந்து கடைகளே நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாவது நன்னாரி. நன்னாரி வந்து பட்டைகள் வந்து நமக்கு வந்து நாட்டு மருந்து கடைகளே நிறைய கிடைக்கும். இல்லைனா நன்னாரியுடைய பவுடர் எடுத்துக்கோங்க. இது மூணையுமே வந்து அரை அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு டம்ளர், அதாவது 200 ml தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி டெய்லி காலையில நைட்டு ரெகுலராக குடிச்சிக்கிட்டே வாங்க. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக குடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த வாசனை கூட பிடிக்கவே பிடிக்காது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து குடிப்பழக்கம் வந்து சுத்தமாகவே இருக்காது. இது முழுக்க முழுக்க உண்மை. எனக்கு வந்து நண்பர்கள் வந்து சொன்னதுனால வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதை மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு சூப்பரான டிப்ஸில் வந்து நம்ம சந்திக்கலாம். தேங்க்